சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் கருப்பா என்கிற ரகுபதி. வயது 30, ரவுடி, ஆட்டோ ஓட்டி வந்தார். ரகுபதி மீது கொலை, கொலை முயற்சி உள்ளிட்ட 15 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. காலை 7:30 முத்தமிழ் நகரில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் உட்கார்ந்திருந்தார். அப்போது 2 ஆட்டோக்களில் வந்த 5 பேர் அரிவாளால் வெட்டினர். ரகுபதி அலறியபடி ஓடினார். அந்த கும்பல் விரட்டி சென்று ஒரு வீட்டு வாசலில் வைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இதில் அவர் இறந்தார். கொடுங்கையூர் போலீசார் விசாரித்தனர். ரகுபதிக்கும் நண்பர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. நண்பர்களுக்கு பயந்து 2 முன் புளியந்தோப்பில் இருந்து கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் குடும்பத்துடன் குடியேறினார். ஆனாலும் நண்பர்கள் திட்டம் போட்டு ரகுபதியை கொலை செய்துள்ளனர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. கொலையாளிகளை போலீசார் தேடுகின்றனர். ரகுபதிக்கு கீதா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். காலை நேரத்தில் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த சமயத்தில் நடந்த கொடூர கொலையால் முத்தமிழ் நகர் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.